ஹலோ யூர்ஸ், இது உங்கள் ஃபிலிம் வீல். போன வருஷம் நவம்பரில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி சீரீஸ் தான் 1899. அதோட பிரேக் டவுனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை டார்க் கண்டிஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டார்க் எடுத்த அதே கிரியேட்டர்ஸ் தான் இந்த சீரீஸும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரி சீரீஸில் எந்த ஒரு கேரக்டரையுமே ஓப்பனாக ரிவீல் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கொஞ்சம் ஒழிச்சு தான் வச்சுருப்பாங்க. போக போக தான் ஒவ்வொன்றும் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இதில் மிஸ் பண்ணவே போகிறதில்லை, மொத்தமாக பார்த்துடலாம். இதை முடிஞ்சவளுக்கு ஓட்டி விடாமே பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஓப்பனிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. நம்ம மூளை கடலை விட ஆழமானது, மேகத்தை விட பெருசானது, அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வருது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஓடி வரா, அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல அவங்க அப்பா நின்றுருக்காரு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் போட்டுக்கிற காஸ்ட்யூம் தான் போட்டிருக்கா. அவன் அவங்க அப்பாட சொல்கிறா, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, என்னோட பிரதர் நீங்கள் அந்த ஷிப்பில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான், அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். எனக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னோட மெமரியை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவளை ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா முன்னாடி வந்து வேக்கப் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பெட்டிலேருந்து திடீர்னு கண்ணு முடிச்சு பார்க்குறான். இது வந்து கனவு மாதிரி இல்லை, ஒரு விஷன் மாதிரி அவளுக்கு வருது. வேக்கப் அப்படின்னு சொன்னோன்னே அவள் சுயநினைவுக்கு திரும்புற மாதிரி காமிக்கிறாங்க. அவள் கையை பார்க்கும்போது தான் தெரியுது, பல நாளாக அவள் கையை கட்டி போட்டிருக்கிற மாதிரி அடையாளம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அவளுக்கு தெரியுது, ப்ரொமீத்தியஸுங்கிற ஷிப்பு 4 மாதமாக காணாமல் போய் இன்னும் கிடைக்காம இருக்குன்னு. அவர் ரூமில் ஹென்றின்னு ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் நம்ம அப்பா என்ன பண்ணாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன வந்து நியூயார்க்கில் பாரு, நீ யாரையும் நம்பாத, யுவர் பிரதர் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க அண்ணன் பிரதர் ஹென்றி, இவ பேர் மௌரோ ஃப்ராங்க்லின். அன்னைக்கு அக்டோபர் 19, 1899 டேட்டும் சொல்கிறா. இவ வெளிவரும்போது பார்த்தீங்கன்னா இவளோட ரூம் நம்பர் 1011. இவ ஒரு ஷிப்பில் இருக்கா, ஆனால் ஸ்டார்டிங்கில் இவள் எடுத்துகிட்டு போய் ரூம்குள்ள அடைக்கிறாங்க. அந்த ரூம் நம்பரும் 1011 தான், ஆனால் அது ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது, ஆனால் இது ஒரு ஷிப்பு, ஆனால் ரெண்டு ரூம் நம்பரும் சேம். அப்புறம் டைட்டானிக் ஷிப் மாதிரியே இதுவும் நிலக்கரியில் ஓடுற மாதிரி ஷிப்பு தான். இவன் பேர் ஓலக், இவன் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு யூஎஸ் போகணும்னு ரொம்பவே ஆசை. இந்த ஷிப்பும் யூஎஸ் தான் போயிட்டுருக்கு. அங்கே கீழே வேலை செய்கிற எல்லாரும் பேசிக்கிறது என்னென்னா, அந்த ப்ரொமீத்தியஸ் ஷிப்பை பற்றி தான். 4 மாதம் ஆகியும் இன்னும் அந்த ஷிப்பை கண்டுபிடிக்கலையே, ஒருவேளை அந்த ஷிப்பு மூழ்கி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மேலே பேசஞ்சர்ஸும் இதை பற்றியாக தான் பேசிக்கிறாங்க, அந்த ப்ரொமீத்தியஸ் ஷிப் பற்றி, அந்த ஷிப்பு ஒருவேளை மூழ்கி இருக்குமோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பெரிய டைனிங் ஹால் இருக்குது, அந்த இடத்துல மௌரவும் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கா. அப்போது ஒரு லேடி, உங்களை ரொம்ப ரேராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இந்த இடத்துல ரூமர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக பரவிடும், நீங்கள் ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்குறா. அப்போ மௌரா, ஆமாம், ஆனால் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிரெயினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த லேடி, நீங்கள் மூளையெல்லாம் கட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்களான்னு கேட்குறா. அதுக்கு லேடிஸ் இங்கிலாண்டில் படிக்கலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே பாருங்கள், டாக்டர் ரெஜினால் மூரே, இவங்க அப்பனும் டாக்டரு, இவனும் டாக்டரு, இவன் பையனும் டாக்டரு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மூளையில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மௌரா, இந்த யூனிவர்ஸோட சீக்ரெட்ஸே நம்ம மூளையில் தான் இருக்குது, நம்மளோட பிஹேவியர், நம்ம தாட்ஸ் எல்லாமே மூளையிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த லேடி சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு, இவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு, என் சிஸ்டருக்கு ஆபத்து, இங்கே யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா, எங்களுக்கு ஹெல்ப் வேணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறான். ஆனால் யாருமே அசையவே இல்லை. அப்புறம் ரெண்டு பேர் வந்து அவனை இழுத்துட்டு போய், உன்ன மாதிரி ஆளுகளில் இந்த இடத்துல வரவே கூடாது, நீ இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ மௌரா ஹெல்ப் பண்ணுறக்காக அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புவர் பீப்புள் தான் அங்கே இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் தான் இது. ஹெல்ப் கேட்டு வந்தவன் பேர் கிரஸ்டர், இவளோட சிஸ்டர் 7 மாதம் பிரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வயிற்று வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கா, குழந்தை தொப்புள் குடியில் மாட்டியிருக்கு, என்னால் இது சரி பண்ண முடியும், நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மௌரா அதை சரி பண்ணுறான். அங்கே யாருமே அதிகமாக மௌரா கிட்ட பேசலை, ஆனால் ப்ரெக்னெண்டாக இருந்தவளோட தங்கச்சி மட்டும் வந்து பேசுகிறான், நானும் உங்களை மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்குறான். அப்போ மௌரா, என்னால் குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது, அவள் ரொம்பவே பயப்படுறா, அவளுக்கு ப்ரெஷராகி மூச்சு திணறல் ஏற்படுது, அதனால் உடனே வேகமாக வெளியே வந்துடுறா. இப்போ தான் முதல் முறையாக மௌரா கேப்டனை மீட் பண்ணுறா. நீங்கள் அங்கே என்ன பண்ணிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறவங்களாம் அங்கே அளவுக்கு கிடையாது அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. அதுக்கு மௌரா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் கேப்டன் கிட்ட வந்து, நமக்கு 20 நிமிஷமாக ஒரே மாதிரி சிக்னல் கிடச்சிட்டு இது அந்த தொலைஞ்சு போன ஷிப்ல இருந்து கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை அர்ஜென்டா கூட்டு போறாங்க. அங்கிருந்த மௌராக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அங்க வந்து கேப்டன் இந்த சிக்னல் ஒரு கோஆர்டினேஷன் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சிக்னல் ப்ரொமீத்தியஸ்ல இருந்து வந்திருக்கலாம், நம்ம அங்க பாருக்கு 7 மணி நேரம் ஆகும், ஷிப்பை டேர்ன் பண்றதுக்கு ஆர்டர் போடுறாரு. இப்போ மௌரா கேப்டனோட ரூமுக்கு போய் ப்ரொமீத்தியஸ் ஷிப்பு கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்கறா. அப்ப கேப்டன் ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு, அது ப்ரொமீத்தியஸ் ஷிப்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஷிப்பில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு கேப்டன், வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் அவங்க கரெக்டாக ரேஷன் பண்ணி சாப்பிட்ருக்கணும், மேபி கொஞ்சம் பேராச்சும் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கேப்டன் டைனிங் ஹாலில் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அது ப்ரொமீத்தியஸ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேசஞ்சர்ஸ், அது எப்படி கரெக்டாக அந்த ஷிப்லேருந்து அந்த சிக்னல் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கேப்டன், தொலைஞ்சு போன ஷிப்பும் நம்ம ஷிப்பும் ஒரே கம்பெனியை சேர்ந்தது தான், ஒரே கம்பெனி தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு ஷிப்புக்குமே ஒரே கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான், வேற எந்த ஷிப்புக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்காது, நம்ம கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப வைட் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
அதே மாதிரி வேற எந்த ஷிப்பும் ரெக்கார்ட்ல இந்த ரூட்ல போகல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏஞ்சல் ஒரு பேசஞ்சர், நாங்க 7 நாள் நியூயார்க் போறதுக்காக நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்கோம், வேற எந்த ரூட்டும் திரும்பாம நேரா நியூயார்க் போங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கேப்டன் எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஜெரம் ஒருத்தன் திடீர்னு நிலக்கரி ஸ்டோர் பண்ற இடத்துல இருந்து மயக்கத்துல இருந்து எஞ்சி வர மாதிரி வரான். இவன் க்ரூ மெம்பரோட ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமா போட்டு வெளிவந்துடுறான். ஸோ ஓலக்கு இவன் யாருன்னு தெரியல, அவன் பசிக்குது அப்படின்னு சாப்பாடு கேட்கும்போது ஓலக்கும் கொடுத்துட்றான். ஒரு வழியாக அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஷிப்பும் ப்ரொமீதியஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருது. அந்த கப்பலை ஒரு இருள் சூழ்ந்து பயங்கரமா தெரியுது. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் அந்த கப்பலை பார்த்து பயந்துட்டு அங்கே நம்ம போக வேண்டாம் பேசாமல் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் கேப்டன் அதெல்லாம் ஒன்றும் முடியாது, ஒரு போட் இறங்க நம்மளாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாரு. அப்போ மௌரமும் நாங்கள் கூட வரேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க கரெக்டாக கிளம்பும்போது அங்கே ஜெரமும் ஓலக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ராங்க் வந்து ஜெரம் பார்த்து, நீ ஒரு க்ரூ மெம்பரே கிடையாது, நான் அவனை பார்த்ததெல்லாம் யார் நீ அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது கேப்டன் வந்துடுறாரு. அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர் ப்ரொமீத்தியஸை பார்த்து பயந்து நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லும்போது கேப்டன் ஜெரோமையும் ஓலக்கையும் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு. இப்போ ப்ரொமீத்தியஸில் மேலே ஏறும்போது கேப்டன் ஃப்ராங்கையும் ப்ரீஸ்டையும் அங்கே இருக்க சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் மேலே கூப்பிட்டு போகிறாரு. அப்போது ஃப்ராங்க் வந்து 12 வருஷமாக நான் அங்கே கூப்பிட்ருக்கேன், என்னை கூப்பிடாமல் அவனை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் திரும்பி வரலனா நீங்கள் போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரமாக இவங்க வந்து ஷிப்பான கெர்ப்ரோஸில் ப்ரொமீத்தியஸ்லேருந்து சிக்னல் வந்துக்கிட்டே இருந்தது, பட் இப்போ சடனாக நின்றுச்சு, அதை யார் நிறுத்தியிருப்பா? இந்த மாதிரி நிறையா சீன் மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை ஆட் பண்ணிட்டே போகுது, பட் நான் சொல்லும்போது அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல. அப்புறம் இவங்க ப்ரொமீத்தியஸில் தேடும் போது யாரையுமே காணோம், ஒரு டெட் பாடி கூட கிடைக்கல. அப்போது கேப்டனுக்கு சீக்கிரட்டாக ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு ஐட்டம் கிடைக்கிது, அதை எடுத்து சீக்கிரட்டாக ஜோப்பில் வச்சிருக்காரு, அது யாருக்கும் காமிக்கல. இதே சமயத்தில் அந்த ஷிப்பை காமிக்கிறாங்க, அதில் ஜாப்பனீஸ் காரி மாதிரியே ஒருத்தர் ஸ்டார்டிங்லேருந்தே சுற்றிட்டு இருப்பா, அவள் கூட ஒரு சர்வெண்ட்டு இருப்பா, கடைசியில் பார்த்தா அவள் ஜாப்பனீஸ் காரியே இல்லை, எல்லாமே மேக்கப்பு. இப்போது ப்ரொமீத்தியஸில் அந்த சிக்னல் பண்ணுற டிவைஸான டெலிகிராஃபை யாரோ உடச்சி போட்டிருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க சிக்னல் அனுப்புனாங்கன்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அங்கே கீழே இருக்கிற கபோர்டுக்குள்ளே ஒரு பையன் உட்காந்துருக்கான், ஒரு குட்டி பையன். அப்புறம் அந்த பையன்கிட்ட எல்லாருமே பேசினாலும் அந்த பையன் யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த பையனையும் கூப்பிட்டு இவங்க ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அந்த பையன் கையில் பிரமிடு ஷேப்பில் ஒரு பொருளை வச்சுருக்கான், அதை வந்து மௌரா கிட்ட கொடுத்துட்றான். அதே சமயத்தில் கெர்ப்ரோ ஷிப்பில் யாரோ ஏறி வர மாதிரி தெரியுது. அவன் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல, நேராக 101 ரூமுக்கு போய் அவன் ஜோப்புலேருந்து ஒரு பூச்சி எடுக்கிறான். அந்த பூச்சி கோல்டன் கலரில் இருக்குது, அவன் கீழே வச்சோன்னா அந்த பூச்சி நேராக அந்த ரூம்குள்ளே போயிடுது. அவ்வளோதான், அவ்வளோதாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது. நிறைய விஷயத்த ஓப்பன் எண்டிங்காக எதுவுமே புரியாத மாதிரி காமிச்சிருக்காங்க. வழக்கம் போல் தான், தெரிஞ்ச விஷயந்தான். இவங்க ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அடுத்தடுத்து அந்த கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போது முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத சேர்த்தியாக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓவராலாக இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்ரி எலிமெண்ட்டோட சூப்பராகவே முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட் எண்ட்லேயும் ஒரு சின்ன மிஸ்ட்ரி ரிவீல் பண்ணிட்டே போவாங்க, இதுதான் இவங்க ஸ்டைல். அதை எங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. திஸ் இஸ் ஃபிலிம் வில், டேக் கேர், பாய். Follow this channel for more reviews and breakdowns. For future videos, like, share, and subscribe.